கோவிட் வந்ததுனால வந்து இந்த இளம் வயதில் மாரடைப்பு அதிகரிக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் இளம் வயதிலேயே ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரத்த அழுத்தம் குறைக்க மாத்திரை தேவையா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ உலகம் எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயல் இழப்பு, கண் பார்வை பறிப்போவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்கு மூல காரணங்களில் ஒன்றாக இருப்பது உயர் ரத்த அழுத்தம். அதுலயும் அண்மை காலத்துல இளம் வயதினருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்படுறது அதிகமாகிட்டே வருது. ஸ்கூல் பையன், பொண்ணு, காலேஜ் படிக்கிற பெண்கள், ஆண்கள், விளையாட்டு வீரர்கள், டாக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலங்கள்ல நிறைய நியூஸ் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு இதை குறித்து நடத்தப்பட்டது. அதாவது 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இளம் வயதில் 25 வயது முதல் 40 வயது வரை இருக்கக்கூடிய இளம் வயதினரிடையே மாரடைப்பு வருவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆய்வுகள் மூலமா தெரிய வருது. உயர் ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் வரக்கூடிய மாரடைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவிர்க்கப்படக்கூடியது, கட்டுப்படுத்தக்கூடியது. ஆனா உயர் ரத்த அழுத்தம் குறித்த தவறான புரிதலும் முக்கியமா அலட்சியமும் தான் இது வருவதற்கான முக்கியமான காரணியா இருக்கு. கூடவே ஆண்களுக்கு சிகரெட்டோ குடிப்பழக்கமோ மற்ற விஷயங்கள் இருந்தா அது ஒரு பெரிய காரணியா அமைஞ்சிடுது. பொதுவா 60 வயசை தாண்டி வந்த உயர் ரத்த அழுத்தமும் மாரடைப்பும் இன்னைக்கு சூழ்நிலைகளாலும் வாழ்வியல் முறைகள் மாற்றங்களாலும் 25 வயசுலயே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உயர் ரத்த அழுத்தம் பெரிய காரணின்னு சொன்னேன். அதுக்கு உப்பு ஒரு பிரதாரண காரணியா இருக்கு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறது பண்டைய காலத்துல உணவை பதப்படுத்துறதுக்காக கூறப்பட்ட ஒரு முதுமொழி. ஆனா அதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு மானம் ரோஷம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக உணவுல மிக அதிகமான உப்பு சேர்த்துக்கிறோம். சுவை அதிகரிக்கணுங்கிறதுக்காக மிக அதிகமான உப்பு சேர்த்துறோம். குளிர்பானங்களையும் பாக்கெட் பழச்சாறுகளையும் நம்ம தாகத்தை தடிக்க பயன்படுத்தி அதன் மூலமாகவும் உடலுக்கு மிக அதிகமான சர்க்கரையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதனால உப்பு கூடவே சேர்ந்து தப்பாட்டம் போட சர்க்கரையும் நிறைய கிடைக்கிறதுனால உடல்ல அது மிகப்பெரிய கேடுகளை விளைவிக்க ரெடி ஆகிடுது. இனிப்பு சுவையோட இருக்கக்கூடிய ஜாம், ரொட்டி இதுலயுமே உப்பு இருக்குது. அப்பளம், சிப்ஸ் இதுல உப்பு இருக்கு. சூப்பில் தூவப்படும் உப்பு கூட அதிகமா போச்சுன்னா அது நல்லது கிடையாது. கேக்கு, சாக்லேட்டு, பாஸ்திரி, பீட்சா, பர்கர், நூடுல்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் மசாலா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ள சோடியம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டே வரோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேரக்கூடிய விஷயங்கள் தான் பிரதான முக்கிய காரணியாக அமைஞ்சிடுது இளம் வயசுலேயே மாரடைப்பு வர்றதுக்கு. இது மட்டும் இல்லாமல் உடம்பில் இயற்கையாகவே வந்து பிறக்கும் போது 60 மில்லிகிராம் கெட்ட கொழுப்புகளோடு தான் பிறக்கிறோம். ஆனால் போக போக அந்த கெட்ட கொழுப்புகளோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது நம்ம உடம்புல. சில பேருக்கு மரபணு காரணமாக இயற்கையாகவே அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த இளம் வயதினருக்கு சீக்கிரம் மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது. தீவிர உடற்பயிற்சி, அது இல்லாமல் நம்ம உடம்புல புரத சத்தை அதிகரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த புரத பவுடர்கள் இதனாலையுமே கூட சமீப காலங்களில் மாரடைப்போட சதவிகிதம் அதிகரிக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. பொதுவாகவே சீரான அளவில் உடற்பயிற்சி, தேவைன்னா மருந்து எடுத்துக்கிறதுனால இந்த விஷயத்தை நல்லாவே தள்ளி போடலாம். ஒருவேளை உயர் ரத்த அழுத்தம் ஏற்கனவே இருக்குன்னா, ஏன்னா இப்போ இளம் வயதுல வருது, அதுவும் அதிக தீவிர உடற்பயிற்சி செஞ்சாலே வருதுங்கிறதுக்காக உடற்பயிற்சியை நம்ம விட்டுட்டோம்னா அது அதை விட ரொம்ப மோசமான விஷயம், தப்பான விஷயம். தீவிரமான அதிதீவிரமான உடற்பயிற்சி தான் வேண்டாம் அப்படிங்கிறோம். அதாவது காலையிலையும் சாயந்தரமும் எல்லா நேரமும் வந்து தீவிரமாக உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு நடைப்பயிற்சி அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர் தூரம் போகணும் அப்படின்னா முதல் நாளே 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறது. இந்த மாதிரி நம்ம தீவிரமாக முயற்சிகள் எடுக்கிறதுங்கிறது தான் நம்ம தவிர்க்கணும். முதல்ல 1 கிலோமீட்டர் ஜிம்மில் போனால் கூட முதல்ல ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஸ்லோவாக தான் நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி மிதமான உடற்பயிற்சி அப்படிங்கிறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. தீவிர உடற்பயிற்சி உடல் வலிமையை கூட்டக்கூடிய, தசை வலிமையை கூட்டக்கூடிய வகையில் மிக அதிதீவிர உடற்பயிற்சி அப்படிங்கிறது விளையாட்டு வீரர்களுக்கு தான் தேவை. பொதுமக்களுக்கு ஒரு மீடியம் லெவல் ஆவரேஜ் உடற்பயிற்சி அப்படிங்கிறது தான் தேவை. ஆனால் உடற்பயிற்சியே இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது ஒரு பெரிய காரணியாக இருக்குது. உட்காந்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கிறது, நகர்றதே கிடையாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. முதல்ல குழந்தைகளுமே வந்து நிறைய விளையாண்டாங்க வெளியே போய், இப்போ வந்து உள்ளாரையே உட்காந்துடுறாங்க ஃபோனு, கம்ப்யூட்டர் கேம்னு போகிறதுனால. இதுவுமே ஒரு பெரிய காரணியாக தான் இருக்குது இளம் வயதில் மாரடைப்புக்கு. இளம் வயதினர் வீடுகளுக்கு அருகில் உள்ள இடங்களுக்கு கூட நடந்து போகலாமல் பைக்கில் போகிறது அப்படிங்கிற பழக்கம் பெரிய கெட்ட பழக்கம் முதல்ல சைக்கிள் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் பைக் தான். இன்னொரு ஒரு காரணியாக பார்க்கப்படுறது கோவிட் தொற்றுக்கு அப்புறம், ஏன்னா 2019க்கு அப்புறம் எதுக்காக குறிப்பாக இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது அப்படின்னா, கோவிட் வந்ததுனால இந்த இளம் வயதில் மாரடைப்பு அதிகரிக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆராய்ச்சிப்படி 10 இல் 8 பேருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே கோவிட் தொற்று வந்திருக்கு, அதுக்கப்புறம் இளம் வயது மாரடைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இல்லை, இந்த கோவிட் அப்போ தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டு மருத்துவம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள இது அதிகமாக பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், கோவிட் தொற்றுக்கு பின்னாடி செல்ஃபோன் மூலமாக ஆன்லைன் மூலமாக கல்வி கற்கிறதும் சரி, ஆன்லைன் மூலமாக எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறது அதிகரிச்சிருச்சு. ஏன்னா முன்னாடி அவ்வளவு கிடையாது. இன்றைக்கி ஜியோ வந்துச்சு, டேட்டாவோட செலவுகள், டேட்டா இன்டர்நெட் செலவு இப்போ குறைவு தான். முதல்ல 1 GB அப்படிங்கிறது 1 மாதத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 GB கொடுக்குற அளவுக்கு குறைஞ்சதுனால இந்த செல்ஃபோனும் ஆன்லைன்லேயே கல்வி கற்கிறதும் கேம்ஸ் விளையாடுறதும் போன்ற பழக்கங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதுவுமே ஒரு பின்னணி காரணியாக இருக்கலாமா இளம் வயது மாரடைப்பு அதிகமாக வரதுக்கு. இன்னொரு விஷயம், நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மருத்துவம் சம்மந்தமான தகவல் வழங்கிட்டு இருக்கேன். பட் நிறைய பேர் இப்போது சமூக வலைத்தளங்களில் நிறைய டிஃப்ரெண்ட்டான உணவு முறைகள், டிஃப்ரெண்ட்டான உடற்பயிற்சிகள் சொல்லிக்கிட்டு வராங்க. சில சமயம் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரை பண்ணி அதனால் பாதிப்புக்கு உள்ளாகிறவங்களும் இருக்காங்க. உடற்பயிற்சிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போவுமே சிம்பிளான உடற்பயிற்சிகள் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு வரேன். எப்படி உங்களோட பைசெப்ஸ் தசைகளை கூட்டலாம், அதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்லாம் நான் சொல்கிறது கிடையாது. ஓவரால் உங்கள் தசைகள் எப்படி சர்க்கரையை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எப்படி உங்கள் இதயத்தோட கெப்பாசிட்டி அதிகரிக்கும், அந்த வகையில் இருக்கும் என்னோட உடற்பயிற்சிகள். அடுத்த முக்கியமான விஷயம், தூக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. இளம் வயதினரிடையவும் இந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக குறைஞ்சிடுச்சு. முன்னாடி சீக்கிரம் ஒரு 9 மணிக்கு கண்ணை சொலட்டிட்டு தூக்கம், காலையில் எழுந்திரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நேரத்தில் ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்கோம், அதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தூங்கும்போது 10:11 ஆகிடுது. காலையில் எழுந்திரிக்கிறதும் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணுங்கிறதுனால 5-6 மணிக்கு எழுந்திரிச்சா இது ரொம்ப குறைவு. 7 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் 7 மணி நேரத்துக்கு குறைவாக தூங்குறாங்க அப்படின்னா, அது குழந்தைங்களுக்கு 7 மணி நேரம் கிடையாது, 8-9 மணி நேரம் கூட நல்ல தூக்கங்கிறது அவங்களுக்கு நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்க உதவியாக இருக்கும். ஆனால் இந்த இளம் வயதினரிடையே தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகிறது, ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறதும் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. ஆண்களாக இருந்தால் 6 பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி கிரேசியாக போகிறதும், பெண்களாக இருந்தால் 0 சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடலை பயங்கரமாக கொச்சிக்குன்னு குறைக்கணும் அப்படிங்கிறதுல உடற்பயிற்சி செய்கிறதுலையும் அவங்க பிரச்சனைகள் அதிகமாகுது. சரியான தூக்கம் இல்லாத உடற்பயிற்சி அப்படிங்கிறது உடலுக்கு நன்மை செய்யாது, உடலுக்கு தீமை தான் செய்யும். ஏன்னா எல்லாத்துக்குமே ரெஸ்ட் தேவை. எந்த அளவுக்கு உங்கள் தசைகளுக்கு வேலை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ரெஸ்ட் கொடுத்தா தான் ரெக்கவர் ஆகும், திருப்பி புத்துணர்ச்சி பெறும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் அளவுகள், மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்குது, அதுவுமே ஒரு பெரிய காரணியாக அமைஞ்சிடுது இளம் வயது மாரடைப்புக்கு. சரி, இப்போது ரெமெடி சொல்யூஷனுக்கு வருவாங்க. சப்போஸ் இளம் வயதுலேயே ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ரத்த அழுத்தம் குறைக்க மாத்திரை தேவையா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ உலகம் முழுக்க நிறைய மூலிகைகள் வச்சு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் குறைக்கலாம். நானே என்னோட வீடியோவில் எத்தனையோ உணவுகள் எப்படி பிபியை குறைக்குதுன்னு பேசிக்கிட்டே வரேன். சீரகம், பூண்டு, வெங்காயம், வெந்தயம், செம்பருத்தி, முருங்கைக்கீரை, தக்காளி, கேரட்டு, பல காய்கறிகளில் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கிறதா கண்டறிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி உணவுகள்லாம் மருந்துக்கு துணை நின்று பயன் தரும் உணவுகளாக தான் இருக்குது. ஃபங்க்ஷனல் ஃபுட் இன்கிரீடியன்ட்ஸ்னு சொல்கிறோம். இது இப்போது சீனாவிலையுமே கூட இப்போது ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா மாடர்ன் மெடிசன், அதாவது ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்து கூடவே சீன மூலிகை, 3ஆவதாக டாய்ச்சி அப்படிங்கிற அந்த உடற்பயிற்சி முறை, இந்த 3ஐயும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயுமே யோகா இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, கூடவே மருந்துகளும் கொடுப்பாங்க, கூடவே உணவு முறை மாற்றம் அப்படிங்கிறதும் அவசியம். நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, ஃபங்க்ஷனல் ஃபுட் இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறது நம்ம ரத்த அழுத்த அளவுகள் சீராக குறையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இளம் வயசில் பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இதை டீல் பண்ணணும். ஏன்னா மரபணு ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம். அதனால் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸு நடைப்பயிற்சி, 45 நிமிடங்கள் அல்லது 3 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி. ஆனால் வாரத்தில் 4 அல்லது 5 நாட்கள் செஞ்சாலே இது போதுமானது. எல்லா நாளும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்லைனா வாரத்தில் 5 நாட்கள் 30 நிமிட சைக்கிள் ஓட்டும் பயிற்சி. யோகாசனங்கள் அப்படிங்கிறது நம்ம இதயத்துக்கு அதிகமான சுமையை கொடுக்காது. அதனால் 20 to 25 நிமிஷம் இல்லை, காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணால் கூட அது வந்து இதயத்துக்கு பெரிய சுமை கிடையாது. நம்ம உடலோட வளையும் தன்மை, தசைகள், மூச்சு விடும் அளவுகள், ஆழ்ந்த மூச்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யோகா ஹெல்ப் பண்ணுறதுனால காலையில் நம்ம நாளை யோகாவோட தொடங்குறது பெஸ்ட். கூடவே தியான பயிற்சி இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு. நம்ம மனசையும் கட்டுப்படுத்த முடியும், நல்ல ஆற்றல் அதிகரிக்குது, படிப்புலையும் மற்ற விஷயங்களையும் நல்லா உத்வேகமாகவும் துரிதமாகவும் செயல்பட முடியுது, முடிவெடுக்க முடியுது, நல்லா தூங்கணும். முருங்கைக்கீரை நிறைய நீர் விட்டு வேக வச்சு பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு சாதாரணமாக ரசம் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுறதும் நல்லது. மதிய உணவுல வெங்காய தயிர் பச்சடி, வாழைத்தண்டு சேர்த்த தயிர் பச்சடி போன்ற விஷயங்களை சேர்த்துக்கலாம். உயர் ரத்த அழுத்தம், கொழுப்பை குறைக்க புளிப்பு ஒரு நல்ல ஒரு விஷயம். கோக்கம் புளி அல்லது குடம் புளியை தொடர்ந்து நம்ம சமையல்ல பயன்படுத்திட்டு வரலாம். வெந்தயத்தூள், கறிவேப்பிலை பொடியை நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். டீ, காஃபி என்னைக்கும் சர்க்கரை இல்லாம பறக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன் டீ கூட பறக்கலாம், தப்பு கிடையாது. மஞ்சத்தூள், லவங்கப்பட்டையை உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஆரம்பத்திலிருந்தே சரியான வாழ்வியல் முறையும் சரிவிகித உணவு முறையும் வருமுன் காக்கும் மருத்துவமும் இருந்துட்டா சின்ன வயசு இல்லை, எந்த வயசுலையுமே நம்ம மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை நல்லாவே தள்ளி போட்டு ஆரோக்கியமாக வாழலாம். உயர் அழுத்தம், மாரடைப்பு கொடுத்த இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.